Hi, hello viewers, welcome to my channel. And today we'll be traveling to a place called Mettur. If I say Mettur, everybody will know it as Mettur Dam, which is quite a famous dam in Tamil Nadu. Mettur is a small industrial town, and maybe for tourists it's only the dam, and there's a huge park with some even animals and zoo kind of park. Apart from that, not much of tourist destination here, but yeah, it is close to Salem and Yerkad, about 1.5 hours or so. So this is a very episode which is very close to my heart, my grandparents' destination, and I think after the late 1990s I never went back. However, I went back in 2012 and now in 2021. So I'll show you some shocking pictures, and I'll also be talking a little more in my regional language. I really dedicate this episode to my people back there. So Mettur Dam is a major supplier for electricity. Apart from that, they have a huge chemical factory by this Chemplast Sanmar company, and they produce various chemicals from here, and their set of staffs live in a colony nearby. And imagine this colony's view. This is the view you get up to every day morning. So this is the new block colony, NB colony. From there you can get this view. To enter into this new block or this NB colony, you will have to go through a small pathway and then a beautiful temple which will come on your left. And குன்றின் மேல் குமரன்றது பழமொழி. ஆனால் இங்கே பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கும். அவ்வளோ படிக்கட்டு ஏறி போய் பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவில்னு சொல்லி ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவில். அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ரிசர்வாயர் தெரியும் உங்களுக்கு, நான் ஒரு தண்ணியெல்லாம் தேக்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து அங்கே இப்போது 2012 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டெல்லாம் ரொம்ப கம்மியாகி மயில் வருதான், நரி வருதான், பாம்பு சும்மாவே இருக்கும். இப்போ பாம்பு வந்து சரசரமாக போய்கிட்டே இருக்குதான். காலனி பின்னாடி ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்கிறது ஒரு முருகர் கோயில். நான் இப்போ வரைக்கும் அதுக்கு போனதில்லை, ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. சுயம்புவாக தானாக வந்து உருவானது, ரெண்டு கற்கள் நடுவில் உருவானது. அர்ச்சகர் முதல்ல படுத்துக்கிட்டே பூஜை பண்ணார், அதுக்கப்புறம் உட்கார்ந்து பூஜை பண்ணுறாரு இப்போது அப்படின்னு. அதுக்கு அந்த கல்லெல்லாம் வளருது அப்படின்னு நிறைய ஐதீகமெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த 1990s இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மவுண்டன் ட்ரெக்கிங், கல் மேலே ஏறி மண் மேலே கல் மேலே ஏறி தான் இந்த கோவிலுக்கே போக முடியும். இப்போ வந்து பாத்வே எல்லாம் க்ரியேட் பண்ணி வண்டி போகிற அளவுக்கு, படிக்கெட்டெலாம் போட்டு ஆள் நடக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த காலனியில் இருக்கிற அரச மரம். அரச மரத்தில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த அரச மரத்து கீழே தான் நிறையா நடக்குங்க. ஏதாவது இந்த காலனியில் இவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த அரச மரத்தை கீழே தான் வந்து ஷாமியானா போட்டு செய்வாங்க. அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். காலையில் 5 மணி ஆச்சுன்னா பால் வண்டி அந்த அரச மரத்து கீழே தான் வந்து நிற்கும். அப்புறம் எங்கள் காலனி பசங்க நிறையா பேர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அரச மரத்தில் போய் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லேண்ட்மார்க் இது. இந்த கிரவுண்டில் தான் வந்து பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. மாதிரி கொஞ்சம் பெரிய கிரவுண்டாக இருக்கும். இந்த காலனி நியூ பிளாக்லாம் 3 ஃப்ளோர்ஸ் உள்ளது. ஸோ அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏ பிளாக் பி பிளாக் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பிளே கிரவுண்டில் தான் இந்த காலனியில் இருக்க எல்லா சின்ன குழந்தைங்களும் விளையாடிட்டுருப்பாங்க. பக்கத்துலேயே இந்த காலனிக்கான பார்க்கிங் ஷெட்டும் இருக்கும். ஸோ அப்படியே இந்த காலனியிலேருந்து வெளியே வந்து ஒரு சின்ன பாத்வே, ஒரு குறுக்கு வழி பாத்வே மாதிரி இருக்கும். அந்த வழியாக போய் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சி காலனி அந்த மாதிரிலாம் வரும். இங்கே தான் வந்து முதல்ல இந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸு, கொஞ்சம் பழைய ஆளுங்கள்லாம் இங்கெல்லாம் இருப்பாங்க இந்த காலனியில். ஸோ இந்த கம்பெனிக்கு அவங்க எம்ப்ளாயீஸ் எவ்வளோ நல்லா வச்சுருக்கணுன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே அக்காமடேஷன் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ சார். எந்த டேப்பை திறந்தாலும் தண்ணி வந்து சுத்தமாக அப்படியே டேம்லேருந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் வந்துடும். அது இல்லாமல் வந்து ரெக்ரியேஷன் கிளப்பு, லேடிஸ் கிளப்பு, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ்னு சொல்லி மலிவான விலையில் வந்து மளிகை சாமான் கிடைக்கும். இங்கே வந்து சம்பாதிக்கணும், குழந்தை குட்டிங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து இங்கே எல்லாமே அந்த காலனிக்குள்ளே கிடச்சிரும். ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு லைஃப்பாக இருந்துச்சு. அங்கேயே காலனிலேயே ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கும், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரு, ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த காலனியில் இருக்கும். இப்போது இந்த காலனியோட நிலைமை பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் முதல்ல காமிச்ச அரச மரம்.
இதுதான் நான் முதல்ல காமிச்ச பாத்வே. அதாவது அந்த காலனி நியூ பிளாக்லேருந்து சி பிளாக் போவாங்க, பழைய காலனிக்கு போவாங்கன்னு சொன்ன அந்த காலனியை அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. எங்கேருந்து திடீர்னு நதி போகுது, எங்கேருந்து திடீர்னு ஏதோ பாதையெல்லாம் மறைச்சு போயிடுச்சு ஃபுல்லாக, ஒன்றுமே தெரியல, கண்ணே தெரியலன்ற அளவுக்கு அங்கே ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 இயர்ஸில் அந்த காலனியே காணாமல் போயிடுச்சு. பில்டிங்கெல்லாம் இடிஞ்சார் விழ ஆரம்பிச்சிருச்சு, ஓடெல்லாம் உடஞ்சிருச்சு, ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் மரமெல்லாம் முளைச்சிருக்கு. நான் இங்கே போய் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே அந்த காலனியை மெயின்டைன் பண்ணுற செக்யூரிட்டி என் கூடவே வந்தார், இல்லைங்க நான் கூட வரேங்க, உள்ளே என்ன மிருகம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்கன்ற அளவுக்கு ஃபுல்லி கவர்டு, ஆல்மோஸ்ட் அது ஒரு ஃபாரஸ்டே ஆகிடுச்சு இப்போது. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச டேம் ஃபோட்டோக்கும் இப்போக்கும் பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க, கேட்லாம் போட்டு என்ட்ரிலாம் க்ளோஸ் பண்ணி இப்போ யாராலையும் உள்ளேயே போக முடியாத அளவுக்கு அங்கே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரி. ஒரு 20 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றம், முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது. இந்த ஊரில் பிறந்தவங்க வளர்ந்தவங்க இல்லை என்ன மாதிரி சைல்ட்ஹுட் மெமரி ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் மெமரியாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட பிறந்து வளர்ந்த ஊர் என்ன ஆச்சு ஏதாச்சு, இப்போ வேலை செய்கிறதுக்காக வேற எங்கேயோ வந்திருப்பீங்க, ஃபேமிலிக்காக வேற எங்கேயோ வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டோ இல்லை நீங்கள் வளர்ந்த ஊருக்கு போயிட்டோ இந்த மாதிரி எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோடு வரேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.